ஹாய், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிறது சாபுதானா தோசா. சாபுதானா தோசைக்கு தேவையான பொருட்கள்: ரவை ஒரு கப், பச்சரிசி மாவு ஒரு கப், கேரட் சின்னது துருவியது, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி விழுது, பச்சை மிளகாய் அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, சில்லி ஃப்ளேக்ஸ். சாபுதானா அதாவது ஜவ்வரிசி வந்து நம்ம எந்த கப்பு அளவு எடுக்கமோ அதே அளவு பச்சரிசி மாவும் ரவையும் எடுத்துக்கணும். முக்கால் கப்பு எடுத்தீங்கன்னா முக்கால் கப்பு, ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி சாபுதானா தோசை ஊற்றுறதுன்னு பார்ப்போம். சால்ட்டு போட்டுக்கலாம். அதில் ஜவ்வரிசியை வந்து நான் ஒரு 12 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரவை போட்டுக்கிறதுனால நம்ம 5 to 7 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவு ஊறிட்டு தோசை கொஞ்சம் தடிமனாக ஊற்றுனா நல்லா இதாக இருக்கும். லேசாக ஊற்றுனா எடுக்க வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கோங்க. தோசை வேக நேரம் ஆகும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பாரும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னியும் இதுக்கு சூப்பராக காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இப்போது சாபுதானா தோசை ரெடி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.